தனுஷ் நடிப்பில் விஐபி என்ற படம் வந்துட்டு வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் அடித்ததை தொடர்ந்து அந்த படத்துடைய இரண்டாம் பாகத்தையும் வந்துட்டு வெற்றிகரமாக எடுத்து முடித்திருக்காங்க அந்த படக்குழுவினர். இந்த படத்துல வந்துட்டு நம்மளுடைய தனுஷ், அமலாபால் மற்றும் கஜோல், சமுத்திரக்கனி ஆகியோர்லாம் நடிச்சிருக்காங்க. விஐபி ல இருந்த எல்லாருமே வந்துட்டு விஐபி டூலையும் வந்துட்டு இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம். ஆனா நம்மளுடைய அனிருத் மட்டும் இந்த படத்துல இல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு ஷாம் ரோல்டன் வந்துட்டு இந்த படத்துக்கு இசையமைத்திருக்காருங்க. இந்த படத்துல வந்துட்டு அமலாபாலுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர், தனுஷ்க்கு எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான். விவாகரத்து தச்சமயம் தான் அவங்களுக்கு நடந்து முடிந்திருக்கு. இருந்தாலும் அவங்க வந்துட்டு படப்பிடிப்பில் ரொம்பவே ஆர்வமாகத்தான் நடந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய விவாகரத்து இந்த படத்துல கொஞ்சம் கூட வந்துட்டு அஃபெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு அந்த படக்குழுவினர் கூட வந்துட்டு பேசியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, தற்போது இவங்க ட்விட்டர்ல சொல்லியிருக்க ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தனுஷ் மற்றும் அந்த படத்தின் இசையமைப்பாளரான ஷாம் ரோல்டனை வந்துட்டு மென்டல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது தாங்க. இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்களாம். அவங்க என்ன ட்விட்டர்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனுஷ் மற்றும் ஷாம் ரோல்டன் இந்த ரெண்டு மென்டல் கூட சேர்ந்து இப்போ ரீ ரெக்கார்டிங் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே செலிச்சுக்கிட்ட மாதிரி பேசியிருக்காங்க. என்னதான் தனுஷ் வந்துட்டு அவங்களுடைய மாமாவாக இருந்தாலும் தனுஷ்க்கு தமிழகத்தில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஃபேன்ஸாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவரை வந்துட்டு ட்விட்டர்ல எல்லாரும் பார்க்கும்படியாக மென்டல் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் தற்போது ட்விட்டர்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.